வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் திருப்பியும் ஒரு ஃபேன் அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஃபேன் வந்துட்டு நம்ம இங்கே ஹாலில் வந்துட்டு மாட்ட போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட இங்கே இருந்த ஃபேன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பழைய ஃபேன். ஆனால் அது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபேனோ இல்லை ரிமோட்டில் ஒர்க் ஆகிற ஃபேனெல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் ஃபேனாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட்டில் ஒர்க் ஆகிற ஃபேன், சூப்பர் டிசைன் இருக்கிற ஃபேன், ஒரு வேர் லெவல் ஃபேனை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வீகாரோட இஎஸ் ப்ரீமியம் ஹை ஸ்பீட் பிஎல்டிசி இன்சைட் ஜி அப்படிங்கிற ஒரு மாடல் ஃபேனை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபேனோட டிசைன் இங்கே பார்க்குறப்போவே வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஃபேன் ரிவர்ஸ்லையும் சுற்றும், இதுதான் வந்துட்டு பயங்கர ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த ஃபேன் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்துட்டு வீகார்லேருந்தே ஒருத்தர் வராரு, அவர் வந்து நமக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேன் எப்படி ஓடுது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சுருவோம். டப்பாவை பிரித்தோம். உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு குட்டி டப்பா, அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு குட்டி டப்பா, இதுதான் அந்த ஃபேனோட லீஃப்னு நினைக்கிறேன். இதை தவிர பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வாங்கின ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு வுட் கலர் ஃபேனு. இதுக்குள்ளே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாற்றுறதுக்கான இந்த கப்பு, இதோ மேலே மாட்டுறக்கான கப்பு, கம்பி, ரிமோட் வந்துட்டு ஃபேனோட ரிமோட் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதை தவிர பார்த்திங்க அப்படின்னா உள்ளார ரெண்டு பேட்டரி இருக்குது. ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பியில் கட்டி தான் ஃபேனை வந்துட்டு மேலே மாட்டுவாங்க. அந்த கம்பி பார்த்திங்க அப்படின்னா வெளியே தெரியாது, உள்ளார வந்துட்டு மறைஞ்சிரும். அதுக்கடுத்ததாக ரெப்பலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இதை லீஃப், நம்ம லீஃப்னே சொல்லுவோம். ஸோ ஒரு கோல்டன் வுட் கலர், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வீகார்ட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்களை வர சொல்லியிருக்கோம் இந்த ஃபேன் மாட்டுறதுக்கு. ஆன் த வேயில் இருக்கார். அவர் வந்ததுக்கப்புறமா இந்த ஃபேனை மாட்டி இங்கே தான் மாட்ட போகிறோம். ஸோ ஃபேனை மாட்டி இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இந்த ஃபேன் பண்ணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபேனை தூக்கி மாட்டியாச்சு. ஃபேன் வந்துட்டு சீரீஸாக வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிசைனை பார்த்துருவோம். டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டப்பாவில் இங்கே என்ன இருக்கோ அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்துட்டு சாக்கோ கோல்டு கலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரெக்க ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சாக்கோ கோல்டு கலர், மேலேருந்து பிளாக் கலரில் வருது. ஸோ இதை பார்க்குறக்கே வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன தெரியுமா, அதில் ஒரு கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு ஃபினிஷிங், அதுக்கு மேலே ஒரு மூடி வருது, அதில் ஒரு கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு சீரியஸாகவே வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நார்மல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலேருந்து அதை மாட்டியிருக்கிற அந்த கம்பி எல்லாம் வந்துட்டு தெரியும். அந்த கம்பியை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு க்ளோசர் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட கலர் வேரியன்ட் இருக்குது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா சாக்கோ கோல்டு வேரியன்ட் வச்சுருக்கோம். இதை தவிர இன்னும் 11 கலர் இருக்குது. ரீபேண்ட் ப்ளூ மேட்டு, எலிகன்ஸ் ப்ரௌன் மேட், கார்மல் ப்ரௌனு, சாக்கோ ப்ரௌன் க்ளோ, எமரால்டு கிரீன், இம்பீரியல் கோல்டு, ஆல்ப்ஸ் ப்ளூ, நோபல் ஐவரி, ப்ளோசம் ஒயிட் மேட்டு, ரோஸ் கோல்டு, லாஸ்டாக டைட்டானியம் க்ரோம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 12 கலர் ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதோட ரிமோட்டில் ஒரு ஃபேனோட ரிமோட்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தோடனே வந்துட்டு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஃபேனில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளூ கலர் லைட்டு, அதை அதிகப்படுத்திக்கிறது கம்மிப்படுத்திக்கிறது ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேனோட ஸ்பீட் 1, 2, 3, 4, 5 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே ப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா 2H, 4H, 8H அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்லீப் பட்டன் இருக்குது, ரிவர்ஸ் பட்டன் இருக்குது, ஸ்பீடை அதிகப்படுத்திக்கிற கம்மி பண்ணிக்கிற பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓகே. ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபேன் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் சுற்றினது கிடையாது. நம்ம இத்தனை நாள் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபேன் ஆகட்டும், இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஃபேன் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு காற்று கீழே வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இப்படி ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா காத்தே வராது, ஆனால் ஃபேன் சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-star ரேட்டிங் இருக்கிற ஒரு பிஎல்டிசி ஃபேன். இந்த ஃபேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 53% நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்ல கம்மி பண்ண முடியும். யூஸ்வலாக நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 75 watts பவர் இழுக்கும். இந்த ஃபேன் 35 watts பவர் எடுத்துக்கும். ஸோ இதனால பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் டப்பாலே பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் 370 RPM சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 370, அதாவது ரொட்டேஷன் பர் மினிட்
ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு 370 தடவை சுத்தும். இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேன் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்துற ஒரு ஃபேன். இந்த ஃபேன்ல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 5 வகையான மோட்ஸ் இருக்கு. பூஸ்ட் மோடு, பிரீஸ் மோடு, ஸ்லீப் மோடு, ஸ்டாண்டர்ட் மோட், கஸ்டம் மோட். ஸோ நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு வைடு வோல்டேஜ் ரேஞ்ச் இருந்தாலும் கிட்டத்தட்ட 60 310 வோல்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். அடுத்ததா இதுல மல்டிபிள் டைமர் ஆப்ஷன் இருக்கு. நம்ம ரிமோட்ல பாத்தீங்க அப்படின்னா 2H, 4H, 8H சொல்லிட்டு இருந்துச்சுல, ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைமரு 2 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரம். இந்த டைம் குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் 2 மணி நேரம் ஓடி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும், 4 மணி நேரம் ஓடி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும், 8 மணி நேரம் ஓடி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன்ல டஸ்ட் ரெப்பலன்ட் கோட்டிங் கொடுத்துருக்கறனால நம்ம வீட்டில் வந்துட்டு நார்மல் ஃபேன்ஸ்ல ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கிளீன் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபேன்ஸ்லயும் டஸ்ட் ஓட்டும், ஆனா 6 மாசம் 1 வருஷம் கழிச்சுதான் நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோட்டிங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததா இதில் இருக்கிற ரிவர்ஸ் மோடு, இது எதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இது வந்துட்டு நம்ம ஊர் கிளைமேட்டை விட இந்த விண்டர் கிளைமேட் அதிகமாக இருக்கிற இடத்துல இது பயங்கரமாக யூஸ் ஆகும். இந்த ரிவர்ஸ் மோடை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேன் நார்மல் ஃபேன் எப்படி சுற்றிட்டு இருக்கிற ஃபேன் நின்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி சுற்றுது. சுற்றுறப்போ ஒரு துளி காற்று கூட கீழே வராது, ஏன்னா காற்று எல்லாமே மேலே போயிட்டு இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே, அதாவது விண்டர் இதில் வாழ்கிறவங்களுக்கு தெரியும், ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல வாழ்கிறப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடாக்குறதுக்கு, கதகதப்பாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ஃபுல்லாகவே வரதுக்காக இந்த ஃபேன் வந்துட்டு ஆப்போசிட்டாக சுற்றுது. ஸோ இந்த ரிவர்ஸ் மோடு வந்துட்டு இதுக்காக தான். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லலாம். ரிவர்ஸ் மோடு, ரிவர்ஸில் ஓடுற ஃபேன் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் விண்டர் சீசனில் யூஸ் பண்ணி பார்ப்பேன். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ஃபேனை பார்த்தீங்க அப்படின்னா 5,985 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது ஒரு சமையான விஷயம். ஃபேனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ வாங்கி வச்சுக்கிட்டு தலைவலி இல்லாமல் இருக்கலாம். ஃபேனோட டிசைனு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குது. இவ்வளோ சூப்பரான ஒரு டிசைன் நீங்கள் இங்கேருந்து இப்படி பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரூமோட ஆம்பியன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேனோட டிசைன் மாற்றி கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.